ஒரு கால் எடுத்து வைக்க போகிறோம். இந்த 10 நாட்களிலே நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ, நன்றி சொல்றீங்களோ, அதுக்கு ஏற்றார் போல கர்த்தர் அடுத்த வருஷம் 2 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். சத்தமா சொல்லுங்களேன், ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலி. சொல்ல மாட்டீங்களே, நீங்க பலி செலுத்துகிற ஸ்தோத்திர பலி. பழைய ஏற்பாட்டுல 5 பலிகள் செலுத்துவார்கள். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, போஜன பலி, சர்வ தகன பலி. ஆனா இத்தனை பலிகளிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், இந்த பலிகள் எல்லாம் முடிந்து விட்டது. குமாரனாகிய கிறிஸ்துவே நமக்கு பலியானார். ஆகையினாலே நம்ம செலுத்த வேண்டிய ஒரே பலி ஸ்தோத்திர பலி தான். சத்தமா சொல்லுங்களேன், இந்த வருஷம் நம்மை காத்த தேவனுக்கு அம்மா பிரியாணி தின்ட்டு வந்துட்டு இப்படிதான் ஸ்தோத்திரம் சொல்றதா? இந்த வருடம் முழுது நம்மை காத்த தேவனுக்கு, நம் பிள்ளைகளை காத்த தேவனுக்கு, நம் குடும்பத்தை நடத்தின தேவனுக்கு, எத்தனையோ சோர்வுகள் வந்தது கர்த்தர் சோர்வுகளை மாற்றி போட்ட கர்த்தருக்கு, பலவீனங்களிலே பலன் தங்கின தேவனுக்கு, கர்த்தர் நம் குடும்பத்தை அக்கினி முதலை கட்டி காத்த தேவனுக்கு, வர வேண்டிய பணத்தை கொண்டு வந்தவருக்கு, இல்லாதவைகளை இருக்கவைகளை பேர் சொல்லி அழைத்த கர்த்தருக்கு, தடைகளை உடைத்து போட்ட ஆண்டவருக்கு, வேலை வாசல்களை திறந்த கர்த்தருக்கு, பினான்சியலா உயர்த்தின கர்த்தருக்கு, வருஷத்தை தொடங்கும் போது எங்கேயோ இருந்தோம் முடிக்கிறதற்கு கர்த்தர் இங்கே கொண்டு நம்மளை வைத்தாரே, அதற்கு சத்தமா சொல்லுங்க, 365 நாள் நம்மை போஷித்த கர்த்தருக்கு, கடந்த நாட்களிலே மழை வெள்ளம் வந்து சென்னை ஆட்கொண்டால நம்மையும் நம் வீட்டையும் கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய பட்டணத்தை காத்த கர்த்தருக்கு, இத்தனை இடங்களில சேதங்கள் ஏற்பட்டாலும் கிருபையா நம் வீட்டுல ரத்தம் தெளிக்கப்பட்ட நம் வீட்டுக்குள்ள கர்த்தர் குடியிருந்த கர்த்தருக்கு, சத்தமா சொல்லுங்க, நம்முடைய படிப்புகளிலே கூட இருந்த தேவனுக்கு, பிள்ளைகள் பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலை விட்டு திரும்பி வரும்படி காத்த கர்த்தருக்கு, வேலையில நமக்கு விரோதமாய் பார்வோன் எழும்பினான், சவுல் எழும்பினான், ஆனாலும் கர்த்தர் விழுந்து போகாதபடிக்கு காத்த கர்த்தருக்கு, எத்தனையோ வெள்ளம் போல சத்துரு எழும்பினாலும் கொடி பிடித்து ஆவியானவருக்கு, அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்கின தேவனுக்கு, வனாந்திரத்திலே பாதையை உண்டாக்கின கர்த்தருக்கு, வன வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றின கர்த்தருக்கு, சொல்ல மாட்டீங்களே, நிலங்களை கொடுத்த ஆண்டவருக்கு, வீடுகளை கொடுத்த கர்த்தருக்கு, சத்தமா சொல்லுங்க சகோதரன்மார்களே, நீங்கள் வாகனத்துல போகும் பொழுதும் வரும்பொழுதும் கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்தாரு, அதற்காக பிள்ளைகளுக்கு பீஸ் எல்லாம் கட்டும்படி கிருபை செய்த தேவனுக்கு, ஒரு குறை இல்லாம கர்த்தர் நடத்தின தேவனுக்கு, பாதம் கள்ளில் இடராதபடிக்கு தாங்கின தேவனுக்கு, ஏந்தின தேவனுக்கு, சுமந்த கர்த்தருக்கு, இரட்டிப்பான அபிஷேகத்தை தந்த தேவனுக்கு, சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்த 10 நாட்கள் எந்த அளவுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வருஷம் நடக்கும் என்று சொன்ன காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம், ஆனாலும் வாக்கு தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்களே, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், ஆமென். வேதத்தில் இருக்கிற ஸ்தோத்திரங்களை வேகமாய் சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நிறைய ஸ்தோத்திரம் இருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 15:27. 1 கொரிந்தியர் 17:57 15:57. 1 Corinthians 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, திரும்ப வாசியுங்கள், நமக்கு ஜெயம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஜனவரி தொடங்கி இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ விதங்களிலே சத்ருவாகிய சாத்தான் பல தோல்விகளை கொண்டு வர பார்த்தான். படிப்புல, வேலையில, தொழில சம்பாத்தியத்துல எத்தனையோ மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி இருந்தார்கள். எத்தனையோ விதமான கோர்ட் கேஸ், எத்தனையோ விதமான எதிர்ப்புகள், எத்தனையோ விதமான போராட்டங்கள், கணவன் மனைவிக்குள்ளாக, பிள்ளைகளுக்குள்ளாக, அக்கம் பக்கத்தார் வீடுகளுக்குள்ளாக, வேலை செய்யற இடத்துல உங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாய் பேசின காரியங்களிலே, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு குழி தோண்டினான், உங்களுக்கு விரோதமாக சத்துரு ஒரு பெரிய மரண ஆக்கினை கொண்டு வர பார்த்தான். பலவீனத்தில் இருந்தீர்கள், பிசாசின் கட்டுக்குள் இருந்தீர்கள், அந்தகார சக்தி உங்களை மேற்கொண்டது, உங்களுக்கு விரோதமாய் பல மாந்திரிகங்கள், பல வில்லிசூனியங்கள், பல துர்க்கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினது. ஆனாலும் ஜனவரி முதல் இந்நாள் வரைக்கும் எந்த விஷயத்திலையுமே தோல்வி அடையாமல் நம்மை ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு
பத்தலையே சத்தமா சொல்லுங்க ஸ்தோத்திரம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லுங்க ஸ்தோத்திரம் வெட்கப்பட்டு போகாம நடத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலையை உயர்த்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் தலை குனிந்து போன இடத்துல நம் தலையை நிமிர பண்ணின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காரியங்களை வாய்க்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இக்கட்டுகளை நீங்களாக்கி விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த வாக்கியத்தை குடும்பத்தில் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லுங்க நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அடுத்த பத்து நாள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களோ சகல செய்த நன்மைகளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் 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 சொல்ல 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 கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் கிருபை கிருபையின் மேல் கிருபை பெருக செய்து கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உங்களை நடத்த என் தேவன் வல்லவரா இருக்கிறார் சொல்ல மாட்டீங்களே ஒருவனை தேவன் ஆசீர்வதித்தார் சேமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியை தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சந்ததியை தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான் சேம் காம் காமுடைய மகன் தான் கானான் எல்லா கவனிங்கள் காம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டான் சகோதரத்தில் சொன்னான் சகோதரர்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணாமலே மறைத்தார்கள் மறுநாளே காம் தனக்கு செய்ததை அறிந்து அவன் சந்ததியை சபித்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தவறானதை பார்த்தவனுடைய சந்ததி சபிக்கப்பட்டது தவறானதை மூடின மறைத்த நிர்வாணத்தை மறைத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது மற்றவருடைய தவறுகளை மூடுவதற்கு அதாவது மற்றவர்கள் செய்கிற தவறுகளை அவமானப்படுத்தாம வெளியே சொல்லாம அடுத்தவர்கள் அசிங்கப்படுத்தாம அடுத்தவங்களுடைய அவமானத்தை வெளியே சொல்லி அசிங்கப்படுத்தாம சிலர் யாரா தவறு பண்ணி விட்டால் உலகம் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் தப்பு பண்ணிட்டாரு தப்பு பண்ணிட்டார் தப்பு பண்ணிட்டார் நம்ம சொல்லக்கூடாது அதே கால நம்ம கால தட்டாது என்ன நிச்சயம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிலர் சில தவறுகளையும் விழலாம் அதை நாம் மற்ற இடத்துல சொல்லிவிடக் கூடாது ஏனென்றால் சிலர் அதே தவறு நம் காலையும் தட்டலாம் அதே மிஸ்டேக் நமக்கும் நடக்கலாம் ஆனா நமக்கு அந்த தவறு வராம நம்மளை நடத்தினாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ முறை நம் கால் தட்டி பாவத்துல விடக்கூடிய பல சூழ்நிலைகள் வந்தது ஒருவேளை நான் தவறு பண்ணி விட்டேனே என்ற நிலைமையும் வந்திருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாம் ரத்தத்தாலே கழுவி மன்னித்து கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் நம்மளுடைய பாவங்களை பிரித்து நம்மை காப்பாற்றின கர்த்தருக்கு சொல்ல மாட்டீங்களே சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நம் சந்ததியில் ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க கர்த்தர் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி விரும்புகிறார் என் தேவன் அடுத்த வருஷம் ஆசீர்வாதமான மலையை கட்டளிட விரும்புகிறார் கிருபையா இந்த வருஷம் 12 மாதங்கள் நடத்தி வந்தாரே அதற்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போமா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு மூன்றாவது ஸ்தோத்திரத்துக்குள் கடந்து வருகிறேன் ஆதியாகம் புஸ்தகம் 14 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம் Genesis chapter 14 verse 20 சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் சத்துருக்களை விரட்டல விரட்டி அப்படியே விடல சத்துருக்களை நிர்மலமாக்க கையில் ஒப்பு கொடுத்தாரு அமைன் சொல்ல மாட்டீங்களே கண்ணுக்கு தெரிந்த சத்துருக்கள் கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச சத்துருக்கள் வீட்டாரே உன் வீட்டாரே சத்துரு சொல்லப்பட்டிருக்கு சொந்த சகோதரன் சொந்த சகோதரி சொந்த அண்ணன் சொந்த தம்பி சொந்த மாமனார் சொந்த மாமியார் சொந்த உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் மனிதர்கள் அக்கம் பக்கத்தார் வேலை செய்கிற இடத்துல பல சத்துருக்கள் எழுப்பியிருக்கலாம் பல போராட்டங்கள் இந்த வருஷம் உனக்கு வந்திருக்கலாம் எத்தனையோ சத்துருக்கள் வெள்ளம் போல எழுப்பியிருக்கலாம் சிலர் சொந்தக்காரங்களே நீங்க நன்மை செஞ்சோ நன்மையை வாங்கிட்டு உங்ககிட்ட பேசாம இருக்கலாம் நீங்க நன்மை செஞ்சு நன்மையை வாங்கி உங்களை மறந்து போயிருக்கலாம் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருந்தவர்கள் மறந்து போயிருக்கலாம் எத்தனையோ சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக பதிவினை வைத்திருக்கலாம் மாந்திரிகம் செய்திருக்கலாம் செய்வினை வைத்திருக்கலாம் உங்களுக்கு விரோதமாக ஏவி விடப்பட்ட பல சத்துருக்கள் இருந்தது நமக்கே தெரியாம ஜனவரி 1ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோங்க சத்தத்தை கேட்கிறோங்க நமக்கே தெரியாதுங்க பரலோகம் திறந்திருந்து தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நமக்கா யுத்தம் பண்ணி நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு சொல்ல மாட்டீங்களே எத்தனை முறை ஆண்டவர் யுத்தம் பண்ணிருக்கிறாரு எத்தனை மாசம் யுத்தம் பண்ணிருக்கிறாரு சத்ரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆபத்தை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கி உங்களை
அடிக்கும்படி தீர்மானம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் நமக்காக தூதரை விண்ணை அனுப்பி அவன் திட்டம் தீட்டின திட்டங்களை கர்த்தர் முறித்து காப்பாற்றினாரே. அல்லேலூயா. பிள்ளைகளை தாக்கும்படி வந்தான். உங்களுக்கே தெரியாது மகளே, உனக்கே தெரியாது என் தேவன் எத்தனை முறை காப்பாற்றி இருக்கிறார் என்று. சகோதரனே, உங்களுக்கே தெரியாது கர்த்தர் எத்தனை முறை உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று. கிருபையை காப்பாற்றினார். சத்துரு ஒரு குழி தோண்டி உனக்கு விரோதமாய் ஒரு குழி தோண்டி அந்த குழியிலே விழும்படி அவன் தீர்மானம் பண்ணினான். ஆனால் என் ஆண்டவருடைய பெரிய கிருபை, பெரிய கிருபை நமக்காக யுத்தம் பண்ணினார். கிழக்கே தூதர்கள் அனுப்பினார், மேற்கே தூதர்கள் அனுப்பினார், வடக்கே தூதர்கள் அனுப்பினார், தெற்கே தூதர்கள் அனுப்பினார். நமக்கே தெரியாமல் எத்தனை இடங்களில் தூதர்கள் உரிமையின பற்றத்தோடு நின்று கொண்டு நமக்காக யுத்தம் பண்ணி நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் காத்தனும் ஆண்டவராகிய கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெயம் கரங்க தட்டி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்ரல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியாள் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியாள் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கோ தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு எண்ணங்களை தாக்கி நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உதவ உதவி உதவாக்கரை எதற்குமே நீ தகுதியற்றவன் அல்ல, எதுவுமே நீ இல்ல, நீ பிரயோஜனமே இல்லை என்று உன்னை மட்டம் தட்டின சாத்தான் சிந்தைகளிலே தாக்கினானே. ஆனால் எத்தனையோ சூழ்நிலைகளிலே சிந்தைகளிலே தாக்கின சத்துடைய கிரிகளை எரித்து முறித்து தற்கொலை நோக்கி கொண்டு போ நினைத்த தந்திரத்தை உடைத்து ஜீவனோடு நிற்க வைத்த தேவனுக்கு சொல்ல மாட்டீங்களே. அவன் தாக்குற இடமே சிந்தை தானே பிரதர். அல்லேலூயா. அவன் தாக்குற இடம் என்ன? சிந்தையை தான் தாக்குவான், வேற எதுவும் தாக்க மாட்டான். சிந்தையை தாக்குனா போதும், மத்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமென். சந்தோஷமா இருப்பீங்க, சிந்தையை தாக்கி துக்கம் ஆக்குவோம். பரிசுத்தமா இருப்பீங்க, சிந்தையை தாக்கி பாவம் ஆக்குவோம். நியாயமா இருப்பீங்க, சிந்தையை தாக்கி அநியாயம் ஆக்குவோம். இருக்கிறீங்களா இல்லையா? தேவ சித்தத்துல போயிட்டு இருப்பீங்க, சிந்தையை தாக்கி தேவ சித்தத்தை மீறி நடத்த வைப்பான். பல விதங்கள் இல்லையா அவன் விளையாடுவான். அல்லேலூயா. சிந்தைகளை காத்த தேவனுக்கு, கண் பார்வை குன்றாமல் காத்த கர்த்தருக்கு, செவித்திறன் குன்றாமல் காத்த தேவனுக்கு சொல்ல மாட்டீங்களே. நரம்பு தளர்ச்சி வராமல் காத்த தேவனுக்கு, எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாய் மாற்றின கர்த்தருக்கு, உள்ள இருக்கிற கிட்னி உள்ளதான் இருக்கு ஆனா உள்ள இருக்கிற கிட்னியை பாதுகாத்த கர்த்தருக்கு, நம்முடைய லிவரை காத்த தேவனுக்கு, கொழுப்பையும் நம்முடைய உடலையும் காத்த பேங்கிரியாட்டிஸை காத்த தேவனுக்கு, ஆற்று இருதயத்தையும் பம்பையும் காத்த கர்த்தருக்கு சொல்ல மாட்டீங்களே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நம்மை பாதுகாத்த ஆண்டவருக்கு, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் 2016 காண பண்ணுவார். 10 நாட்களுக்குள்ளாக புதிய வருடத்தில் கால் எடுத்து வைக்க போற என் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷம் கர்த்தர் உன்னை மேன்மையா வைக்கணும், உயர்த்தி வைக்கணும், சாட்சியா வைக்கணும், வைக்கப்பட்டு போக விடக்கூடாது, கிருபையா நடத்தணும். இந்த வருஷம் நடக்காததை அடுத்த வருஷம் செய்து முடித்தார் என்று சொல்லணும். சொல்ல மாட்டீங்களே. புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வரணும், இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை பேச சொல்லி அழைக்கிறவர் கொண்டு வரணும், காணாத ஆசீர்வாதத்தை கண்ணை திறந்து காண வைக்கணும். என் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராக
ஏசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க. உங்கள் வீடுகளுக்குள்ளே கர்த்தர் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். வீடுகளுக்குள்ளே கர்த்தர் தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி கர்த்தர் உங்க மேல ஒரு பெலத்த அபிஷேகத்தை ஊற்றுவாராக, பெலத்த வல்லமை ஊற்றுவாராக. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், ஒரு ஜீவ ஊற்று உண்டாவதாக. ஆமென். ஆமென். சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். சுத்த இஸ்ரவேலர்களுக்கு என் கர்த்தர் நல்லவ, பாவிகளுக்கு என் இயேசு நல்லவ. ஆமென். சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவர் ரொம்ப நல்லவ. அடுத்த ஸ்தோத்திரத்துக்குள் கடந்து போகிற ஆதியாகமம் புஸ்தகம் 24:27. சமயம் இல்ல, விளக்கி சொல்லலாம், டைம் இல்ல. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல வேலைக்காரன் பாத்தீங்களா, எஜமானுடைய ஆபிரகாமின் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது ஒரு நிமிஷம் ஆகாது. நினைவு கூறுகிற நல்ல வேலைக்காரன் அவன் சொல்லுகிற நேர் வழியா நடத்தின தேவனாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வழியா நடத்தின? சத்தமா சொல்லுங்களே. நல்ல காரியத்தை குடும்பத்துல செய்தார். எஜமானுடைய மகனுக்கு மங்களகரமான காரியத்தை செய்து முடித்தார். அல்லேலூயா. அவன் அந்த மகளுக்கு பெண் பக்கத்தான் இவன் அனுப்பி வச்சாங்க. இதெல்லாம் விளக்கி சொல்ல டைம் இல்ல. இவன் போனா போன காரியத்தை வாய்க்க செய்தார், பிரயாணங்களை வாய்க்க செய்தார். இல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் எல்லாம் கரெக்டா தான் செய்யறாரு. சொல்ல மாட்டீங்களே? சில விஷயங்கள் லேட் பண்ணுவார், ஆனா ரொம்ப கிரேட்டா செய்வார். சில விஷயங்களை உடனே செய்வார், ஆனா நல்லவரா இருக்கிறார். அவர் கையில இருக்கு, நம்ம கையில. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நாளைக்கு நடக்கும் நினைப்பீங்க, ஆனா அது நாளை மறுநாள் தான் அவர் செய்வார். 1000 வருஷம் ஒரு நாள், 1 நாள் 1000 வருஷம். 1000 வருஷத்துல செய்ய வேண்டிய விஷயத்தை என் கர்த்தர் ஒரே நாள்ல செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டணும்னு சொன்னான். தேவாலயத்தை இடித்து 3 நாள் 3 வருஷம் கட்ட முடியாது, இவ்வளவு பெரிய தேவாலயம் வச்சு அவன் நினைத்தார். அல்லேலூயா. அவன் நினைத்த அந்த தேவாலயம் சாதாரண தேவாலயமா? எவ்வளவு பெரிய தேவாலயம், தங்கத்துல கட்டின தேவாலயம். இந்த தேவாலயத்தை இடித்து எப்படி 3 நாளை கட்ட முடியும்? அவர் தன் சரீரமாகிய ஆலயத்தை குறித்து சொன்னார். 3 நாட்களுக்குள் இந்த தேவாலயம் இடிக்கப்படும். 3 நாட்களுக்கு கழித்து இதே தேவாலயம் உயிர்த்தெழும்படி கர்த்தர் வைப்பார். சொல்ல மாட்டீங்களே? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, குடும்பத்துக்குள்ளே நல்ல காரியங்களை கொண்டு வந்து நடத்தின கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்க. ஜனவரி முதல் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை வீட்டில செய்திருக்கிறாரு, குடும்பத்துல செஞ்சிருக்கிறாரு. சொல்ல மாட்டீங்களே? வீட்டை கட்டுவோம் நினைச்சோமா, லேண்ட வாங்குவோம் நினைச்சோமா, ஒரு வேலை கிடைக்கும் நினைச்சோமா, இங்க வந்து உட்காருவோம் நினைச்சோமா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் நினைச்சோமா? எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்தாரே. சொல்ல மாட்டீங்களே? கூட இருந்தாரே. சகோதரனே, எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். மூச்சு விடாம ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருங்க. அடுத்த 10 நாள், 10 நாட்கள் முடிந்து அந்த December 31st தாண்டி January 1st கால் வைக்கும் பொழுது கர்த்தர் ஜெயமாய் கால் எடுத்து வைக்க கிருபை தருவாராக. ஜெயமாய் கால் எடுத்து வைக்க கிருபை தருவாராக. அதான் சொல்ல 31st நைட்டு வேற எங்கேயும் ஊர் சுத்தக்கூடாது. எல்லா வழிபாடுகளும் சொல்ல 31st நைட்டு அங்க பப்புக்கு போறது, அப்புறம் ஹோட்டலுக்கு போறது, அப்புறம் பீச்சுக்கு போறது, இதெல்லாம் நான் வேற எங்க வச்சுக்கோங்க. நான் அனுபவித்தவன் சொல்றேன். 1 நாள் ராத்திரி முழுவதும் ஹோட்டலுக்கும் பீச்சுக்கும் சுத்தினேன். நல்லா சுத்திட்டு காலங்காத்தால சர்ச்சு பக்கமா வரும்போது உள் மனசு சொல்லி அடப்படுபாவி சர்ச்சுக்குள்ள உட்கார வேண்டியவன், ஊரெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறானே, நல்லா என்ஜாய் பண்ணி சுத்தி திரிந்தேனே என்று சொல்லி யோசிச்சு வீட்டுக்கு வந்த அந்த வருஷம் தான் 2 முறை தற்கொலைக்கு போகிற ஒரு நிலைமை வந்துச்சு. அந்த 2 முறை தற்கொலைக்கு போகும்போதும் என் தாயோ தகப்பனோ சகோதரனோ சகோதரியோ நண்பரோ உறவினர்களோ ஒருவரும் என்னை காப்பாற்றவில்லை. தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாக பேர் சொல்லி அழைத்து அபிஷேகம் பண்ணி பிரித்தெடுத்த கர்த்தர் காப்பாற்றினார். அப்ப உணர்ந்த அடுத்த அந்த வருஷத்தினுடைய முடிவில் 31st நைட்டு முழுவதும் உட்கார்ந்து ஓ நடந்த இந்த வருஷம் செத்து போயிருக்கணுமே, அடக்கம் பண்ணிருக்கணுமே, புல்லு முளைச்சிருக்கணுமே. இருக்கீங்களா இல்லையா? ஒரு டாக்டர் போகாம, ஒரு எக்ஸ்ரே காமிக்காம, ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் போகாம சுகம் கொடுத்த கர்த்தர், பலன் கொடுத்த கர்த்தர், ஆரோக்கியத்தை தந்த கர்த்தர், மான் கால்களை போல பலப்படுத்தின கர்த்தர், கொஞ்ச நாள் மூடு வந்துச்சுன்னா காலையில இருந்து ஓடுவேன். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே?
அசம்பாவிதங்கள் நடந்தாலும் உங்க வீடு ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டை காட்டுவாராக. ஒரு அம்மா சொன்னா, என் புருஷன் தண்ணிய போட்டுட்டு வந்தாருன்னா அப்படியே தண்ணிய போட்டு ஒரே அவர் ரோட்ல ஜிக்ஸாக்கா தான் வண்டி ஓட்டிட்டு வருவாரு. ஆனாலும் கிருபை இங்க நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறேன். அங்க கத்த தூதரனை வச்சு என் புருஷனை பத்திரமாய் கொண்டு வந்து காத்த தேவனுக்கு சகோதரிமார்களே, உங்க புருஷனை காப்பாற்ற தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க பண்றத பார்த்தா அந்த மனுஷனோட நான் பண்ற பாடு. சகோதரன்மார்களே, நீங்கள் எப்படி என்று பார்ப்போம். விட்டுறாங்க ஐயா மான பிரச்சனை. மனைவிமார்களை காத்த தேவனுக்கு யூதா பாலசிங்கம் சொல்ல மாட்டீங்களே, ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அடுத்த ஸ்தோத்திரத்துக்குள் கடந்து வர விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். யாத்ரா புஸ்தகம் 18:10 வாசிங்களாம். யாத்ராகம் 18:10. உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்த எகிப்தியருடைய கையின் கீழிருந்து ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுவித்த கர்த்தர் என்ன சொல்லுங்க சொல்லுங்களேன். பாவக்கதரை திறந்து வைத்து நம்மளை விடுவிக்கும்படி தீர்மானம் பண்ணினான். தேவ கிருபை நமக்கு முன்னே கடந்து போய் அந்த கதவை அடைத்து பாவத்துக்குட்படாதபடிக்கு காத்து விடுவித்த தேவனுக்கு. சகோதரர்களே, இந்த குடிப்பழக்கம் வேண்டாம். யாருக்கு சொல்றாரு என்று எனக்கு தெரியவில்லை. இந்த குடிப்பழக்கம் நான்லாம் அப்பப்ப குடிக்க மாட்டேன் பிரதர். வாரத்துக்கு ஒரு முறை எப்பயாவது நண்பன் கூட்டாதான் கொஞ்சமா குடிச்சிட்டு வருவேன். அவனும் குடிகாரன் தான். அல்லேலூயா. ஏதோ விசேஷத்துலதான் அப்படி லைட்டா போடுவேன். குடிகாரன் தான் இருக்கீங்களா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை குடித்தாலும் குடிகாரம் தான். 365 நாட்கள் குடித்தாலும் மாட்டீங்களே. அப்படிப்பட்ட குடிகாரனை கத்தர் ஊழியக்காரனாய் மாற்றுவாராக. மாட்டீங்களே. விடுவித்த தேவன், சிக்கரட்டில் இருந்து விடுவித்த தேவன், குடியிலிருந்து விடுவிக்கிற தேவன், பாவத்திலிருந்து விடுவிக்கிற தேவன், கண்ணின் இச்சையிலிருந்து விடுவிக்கிற தேவன். சொல்ல மாட்டீங்களே. சிலருக்கு தனிமையின் ஆவி அவர்களை அட்டாக் பண்ணும். தனிமை தனிமை ரொம்ப தனிமை எல்லாம் இருப்பாங்க. சர்ப்பம் பிள்ளை இருப்பா, ஒரு தனிமை இருந்தும் தனிமை இல்லாமல் தனிமை. அந்த தனிமையிலிருந்து விடுவித்த தேவன். சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க, விடுவித்த தேவன். சிலருக்கு சினிமா மேல அப்படியே விழுந்து கிடப்பார்கள். அதுல இருந்து விடுவித்த தேவன். சொல்ல மாட்டீங்களே. சில சகோதரிமார்களுக்கு சீரியலில் மேல ஒரு அடிமைத்தனம். அந்த சீரியல் இருந்து விடுவித்த தேவன். பாருங்க, அதான் மெதுவா சொன்னேன். அல்லேலூயா. விடுதலை தந்த தேவனுக்கு, பிரச்சனையிலிருந்து விடுதலை தந்த தேவனுக்கு தீர்மானம் பண்ணுங்க. கையை நீட்டி யாத்திரை கடை வாங்க மாட்டேன். சொல்ல மாட்டீங்களே. இல்ல கை தூக்க கர்த்தாவே, தீர்க்கதரிசன கூடாரத்துக்குள் கார் எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன். கார் இல்லாதவங்களுக்கு கார் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கார் கொடுத்த ஆத்மாக்களை காணவில்லையே. ஸ்தோத்திராண்டவரே, கார் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? என்ன சொல்ற கர்த்தாவே, விடுவிக்கிறீர், விடுவித்தீர். சத்ருவானவன் பல கோணத்திலே எங்களை தாக்க வந்தான். அடிமைத்தனத்துக்குள் சிக்க வந்தான். எங்களை விடுவித்தீரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்தீரே. உமக்கு அப்புறம் சத்தமா 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 பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உங்க மேல ஒரு அக்கினியை போடுகிறார். ஸ்தோத்திரம் பண்ண 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 கிருபை பெருகட்டும் 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 பெருகட்டும். உங்க தலைமையில ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது பாக்குறேன். உங்க தலைமையில ஒரு அக்கினி இறங்கி வருகிறது பாக்குறேன். இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே. சர்வவல்லவர், சர்வவல்லவர், சர்வவல்லவர். சிந்தைய சிதற விடாத மகளே, உன் சிந்தைய சாத்தான் திருடுகிறான். யாருக்கு சொல்றாரு தெரியாது. நீ படிக்கிற இடத்துல இன்னும் யாருக்கு சொல்றாரு தெரியாது. உன் சிந்தைய திருடுகிற சத்துருடைய கைகளை கத்தர் முறித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ருத்தின் புஸ்தகம் 4:14. அடுத்த ஸ்தோத்திரம் ருத் 4:14.
வேகமாய் ரூத் 4:14 ரூத் பழைய ஏற்பாட்டில் இருக்கு புதிய ஏற்பாட்டில் தெரிகிறார் எங்கேயோ ஒரு கிணத்துலேருந்து சுழல் சவுண்ட் வந்தது ஸ்தோத்திரம் அல்லேலூயா சுதந்திரவாளி அற்றுப்போன எனக்கு என்னை சுதந்திரவாளியை மாற்றின கர்த்தர் எல்லாம் சொல்ற சுதந்திரவாளி நகோமி பெத்லகேமை விட்டு வந்தால் மோவாபுக்கு போனால் இழந்தால் இருக்கீங்களா இல்லையா இழந்து போய் தன் சொந்த ஊருக்கு வந்தால் தேவன் கைவிட்டாரா சொல்லுங்கள புருஷனை இழந்தால் ரெண்டு பிள்ளைகளை இழந்தால் மூணு வாழா வெட்டி ஒன்று மாமியார் கிஸ் பண்ணிட்டு போயிட்டுச்சு ஒண்ணு மாமியார் கையை பிடிச்சிட்டு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் ஒருத்தர் ஆமேன் சொல்ல மாட்டீங்க ஒரு மருமக ஆமேன் சொல்லிச்சா பார்த்தீங்களா மாமியார் கையை பிடிச்சிட்டு உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் பாருங்க இப்பவும் ஆமேன் சொல்ல மாட்டீங்க உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நல்ல மருமகள் அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சுக்கிட்டே எங்க வந்தாங்க பெத்லகேமுக்கு வந்தாங்க சரிதானே இல்லையா சொல்ல மாட்டீங்களே சுதந்திரமாய் அற்றுப்பை மாறாவாய் வந்தேன் ரெண்டு பிள்ளைக்கு ஈடாக ஒரு போவாசை கொடுத்தா எவ்வளவு பெரிய போவாஸ் தெரியுமா ஆஸ்திக்காரன் அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரன் அவன் ராஜா ஒரு 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 ஊருக்கே ராஜாவா இருந்தவன் சல் அவங்க அப்பா சல்மான் ஊருக்கே ராஜா யார கல்யாணம் பண்ண தெரியுமா ஒரு ப்ராஸ்டிடியூட் உமன் அந்த ஏரியாவுக்கு ராஜா யார கல்யாணம் பண்ணா ஒரு ப்ராஸ்டிடியூட் உமன் சோரம் போன ஒரு ஸ்திரீ ராஹா அவளை திருமணம் பண்ணி பெற்றெடுத்த ஒரு பிள்ளை பாவத்திலே ஊறி பாவத்திலே விழுந்து பாவத்திலே விழுந்து விழுந்து எழுந்த வீடே பாவமாய் மாறின அந்த பாவத்துக்குள்ளே இருந்து வந்த அந்த சோரம் போன ஸ்திரீக்கு ஒரு பிள்ளை போவாஸ் அந்த போவாஸின் போர்வைக்குள்ளே ஒரு ரூத்து முழு ராத்திரி அவளை தொடாம காத்து பத்திரமா அனுப்பி வைத்த நல்லமானவாளன் ரூத்து சொல்ல மாட்டீங்களே அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே தாயுடைய ஒரு ஸ்பாவம் மகனுக்குள் இல்லை தகப்பனுடைய ஒரு ஸ்பாவம் மகனுக்குள் இல்லை சொல்ல வேண்டும் பெண் பெற்றோர்களை என்னுடைய ஸ்பாவங்கள் என் பிள்ளைகளுக்குள் புகுந்து போகவே கூடாது இயேசுவின் சாயல் முழுவதும் தங்கி இருப்பதாக சொல்ல மாட்டீங்களா நல்லவர் ஆமென் அப்படிதான் ஜெபம் பண்ற ஆண்டவர் என்ன போல இருக்கவே கூடாது ஆண்டவர் ஏன்னா சண்டே ஸ்கூல் டீச்சர் இருக்கிறாங்க என்ன மாதிரி அருந்தவாளும் கேளு அல்லேலூயா அவன் ரொம்ப நிறைய ஜெபம் பண்ணிருக்காங்க போல இருக்க நல்லா நிக்க வச்சிருக்கிறாரு சர்ச்சில் பேர் ரிப்பேர் தெருவில் பேர் ரிப்பேர் குடும்பத்தில் ரிப்பேர் ரிப்பேரான தான் கத்தை நிறுத்தி வைக்கிறார் ரிப்பேர் தான் சரிபடுத்தி நிற்க வைப்பார் சொல்ல மாட்டீங்களே இழந்து போய் வந்தால் சுதந்திரவாளியை மாற்றினாரே இன்றைக்கு உங்க பேர்ல என்ன இல்லாம இந்த வருஷத்தை தொடங்கினீங்களோ ஏதோ அநேக புதிய பொருட்களை இந்த வருஷம் கத்தர் கொடுத்து சுதந்திரவாளியை நிறுத்தின கர்த்தருக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தேவனுக்கு